بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وصحابه أهل الصدق والوفاء أما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பெருமக்களே, இஸ்லாமிய அறிவகம் வழங்கும் இந்த சலவாத்து பெட்டகம் என்னும் தொடருக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சலவாத்து சலவாத்துல் லுத்ஃப், லுத்ஃப் உடைய சலவாத், மென்மை உடைய சலவாத்து என்று பொருள் கொள்ளலாம். இந்த சலவாத்து என்னவெனில், அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி ஸலாத அஹ்லி ஸமாவாதி வல் அர்தீன அலைஹி வ அஜ்ரி யா மௌலானா லுத்ஃபகல் கஃபிய ஃபி அம்ரி வ அரினி ஸிர்ர ஜமீல் ஸுனாயிக ஃபீமா ஆமலுஹு மின்க யா ரப்பல் ஆலமீன். மீண்டும் ஒரு முறை ஓதி காட்டுகிறேன். அல்லாஹும்ம சொல்லி ஆலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி ஸலாத அஹ்லி ஸமாவாதி வல் அர்தீன அலைஹி வ அஜ்ரி யா மௌலானா லுத்ஃபகல் கஃபிய ஃபி அம்ரி வ அரினி ஸிர்ர ஜமீல் ஸுனாயிக ஃபீமா ஆமலுஹு மின்க யா ரப்பல் ஆலமீன். இந்த ஸலவாத்துனுடைய பொருள் என்னவெனில், யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், வானங்கள் பூமிகளில் வசிக்கக்கூடிய மக்களுடைய சலவாத்தை சொல்வாயாக. வானங்கள் பூமிகள் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. நமக்கு தெரிந்து ஒரு வானம் ஒரு பூமி தான், ஆனால் ஏழு வானங்களும் ஏழு பூமிகளையும் அல்லாஹு தஆலா படைத்துள்ளான். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுல்லதி ஹலக சபா சமாவாத்தி ஒமினல் அறுதி மித்லஹுன். அல்லாஹ் ஏழு வானங்களையும் அதே போன்று ஏழு பூமிகளையும் படைத்துள்ளான். ஏழு வானங்களை பற்றி ஹதீஸிலே நாம் பார்த்திருக்கின்றோம். மியராஜ் பயணத்திற்கு கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றபோது ஏழு வானங்களில் ஏழு நபிமார்களை பார்த்தார்கள், சந்தித்தார்கள், பேசினார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் ஹதீஸின் மூலமாக அறிந்திருக்கின்றோம். அதேபோன்று ஏழு பூமிகள், நாம் வாழக்கூடிய இந்த பூமியின் கீழே மேலும் ஆறு பூமிகள் உள்ளன. அனைத்து பூமிகளிலும் படைப்பினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா எல்லா வானங்களிலும் எல்லா பூமிகளையும் தன்னுடைய படைப்பினங்களை படைத்து, பல்வேறு விதமான படைப்பினங்கள், ஜின்களாக இருக்கலாம், மனித படைப்புகளாக இருக்கலாம், விலங்கினங்கள், மலக்குமார்கள், இப்படி எல்லா விதமான படைப்பினங்களும் இருக்கின்றார்கள். அங்கங்கே அவர்கள் இருந்து அவர்களும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். அந்த சலவாத்து நமக்கு தெரியாது. இந்த உலகில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது என்று சொன்னால் நம்முடைய அறிவிற்கு ஒரு எல்லை உண்டு, நம்முடைய பார்வைக்கு ஒரு எல்லை உண்டு, நம்முடைய சிந்தனைக்கு ஒரு எல்லை உண்டு. இந்த எல்லைகளையெல்லாம் தாண்டியது இறைவனுடைய ஞானமும் அறிவும் அவனுடைய குதிரத்தும் சக்தியும் ஆற்றலும். ஆக இறைவன் படைத்த ஏழு வானங்கள் ஏழு பூமிகளில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் சொல்லக்கூடிய சலவாத்தை போன்று எங்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சலவாத்து சொல்வாயாக. மேலும் வாஜிரியா மௌலானா லுத்ஃபகல் ஹஃபிய ஃபி அம்ரி, எங்களுடைய எஜமானனே, எங்களை படைத்த இரட்சகனே, என்னுடைய விஷயத்தில், என்னுடைய இந்த நாட்டத்தில் அல்லது என்னுடைய குறிப்பான ஒரு தேட்டத்தில் உன்னுடைய மறைவான லுத்ஃபை நடத்தாட்ட செய்வாயாக, நடத்தி காட்டுவாயாக. லுத்ஃப் என்ற வார்த்தைக்கு மென்மை என்ற பொருளை நாம் வைக்கின்றோம். பொதுவாக லுத்ஃப் என்று சொன்னாலே மென்மை என்றுதான் நாம் பொருள் வைப்போம். இந்த லுத்ஃபை வைத்து கூட ஒரு அருமையான ரிகுரு கூட உள்ளது, உல்துஃப் பினா யா லத்தீஃப், இறைவா எங்கள் மீது உன்னுடைய மென்மைத்தன்மையை காட்டுவாயாக, கருணையை பொலிவாயாக என்று சொல்லப்படக்கூடிய பொருள் தரக்கூடிய ஒரு ரிகுரும் உள்ளது. ஆக லுத்ஃப் என்ற வார்த்தைக்கு மென்மைத்தன்மை மட்டுமல்ல, கருணை என்ற பொருள் உள்ளது, உபகாரம் என்ற பொருள் உள்ளது, தௌஃபீக் இறைவனுடைய உதவி என்ற பொருள் உள்ளது, ஹிஃப்ஸ்
இறைவனுடைய பாதுகாப்பு என்ற பொருள் உள்ளது. இப்படி நிறைய பொருட்களை கொண்ட அந்த லுத்ஃப் இறைவனின் புறத்திலிருந்து மறைவாக எனக்கு நீ நடத்தி காட்டுவாயாக, உன்னுடைய லுத்ஃபை என் மீது பொலிவாயாக. மேலும் வாரினி சிர்ர ஜமீலி சுன்னிக்க ஃபீமா ஆ முலுஹு மின்க, யா அல்லாஹ் உன்னிடமிருந்து ஒரு விஷயத்தை நான் விரும்புகிறேன், எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், அந்த விஷயம் அந்த நாட்டம் அந்த தேட்டம் நடக்கும் என்று உறுதியாக நம்புகின்றேன். எனவே இறைவா அந்த என்னுடைய நாட்டத்தில் உன்னுடைய படைப்பினங்களின் அழகிய ரகசியத்தை காட்டுவாயாக. அல்லாஹு தாலாவுடைய படைப்பின் ரகசியம் நமக்கு தெரியாது. ஏராளமான படைப்பினங்களை அல்லாஹு தாலா படைத்துள்ளான். ஒவ்வொரு படைப்பினமும் ஒவ்வொரு ரகசியத்தை கொண்டது. நாம் நினைக்கலாம், இந்த உயிரினத்தை ஏன் அல்லாஹ் படைத்தான், இந்த உயிரினத்தை ஏன் அல்லாஹ் இத்தனை படைக்க வேண்டும். நமக்கெல்லாம் அதனுடைய ரகசியங்கள் தெரியாது. ஏன் நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கவில்லை என்ற காரண காரியங்கள் நமக்கு புரியாது. எனவே தான் இந்த சலவாத்தில் இப்படி ஒரு துவா உள்ளது, வாரினி சிர்ர ஜமீலி சுன்னாய்க ஃபீமா ஆமுலுஹு மின்க, உன்னிடமிருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் உன்னுடைய படைப்பினங்களின் அழகிய ரகசியத்தை எனக்கு காட்டு, அதன் மூலமாக என்னுடைய இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடு யா அல்லாஹ். யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தார்களின் இரட்சகனே, என்னுடைய இறைவா என்று பொருள் தரக்கூடிய, நீளமான விசாலமான பொருள் தரக்கூடிய இந்த சலவாத், சலவாத்துல் லுத்ஃப். இந்த சலவாத்துல் லுத்ஃபை வழக்கமாக ஓதி வந்தால் அல்லாஹு தஆலா மகத்தான சன்மானங்களை வழங்குவான். நீங்கள் இந்த சலவாத்தை ஓதி பார்த்தாலே தெரியும், இந்த சலவாத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தாலே தெரியும், அல்லாஹுடைய லுத்ஃபை கேட்கக்கூடிய அவனுடைய படைப்பினங்களின் ரகசியத்தை காட்ட சொல்லி வேண்டக்கூடிய ஒரு அருமையான சலவாத். எனவே இந்த சலவாத்தை தொடர்படியாக ஓதி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா மகத்தான சன்மானங்களை வழங்குவான். மேலும் நம் மீது அவனுடைய கருணையை காட்டுவான், இரக்கம் கொள்வான், நமக்கு ஆதரவாக இருப்பான். நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அழகாக ஆக்கி அல்லாஹு தஆலா நம் மீது மகிழ்ச்சி கொள்வான். நாம் நடத்தக்கூடிய நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அல்லாஹு தஆலா அழகாக்குவான். அது மட்டுமல்ல, சுபஹு தொழுகைக்கு பிறகு தினமும் 300 தடவை இந்த சலவாத்தை வழக்கமாக ஓதி வந்தோம் என்று சொன்னால் நாம் நாடிய நாட்டங்கள் நிறைவேறும் என்று சொன்னால் இந்த சலவாத்தில் ஒரு வார்த்தை வருகின்றது அல்லவா, ஃபீமா ஆமுலுஹு மின்க, யா அல்லாஹ் நான் உன்னிடமிருந்து நாடக்கூடிய வார்த்தை. இன்னொரு வார்த்தை ஃபீ அம்ரி, என்னுடைய விஷயத்தில். ஆக நம்முடைய நாட்டங்கள் தேட்டங்கள் நல்ல நியத்துகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் இந்த சலவாத்துகளை வளமையாக சுபஹு தொழுகைக்கு பின்னால் 300 தடவை ஓதி வந்தான். அது மட்டுமல்ல, உலகத்தின் தேவைகளையும் மறுமையின் தேவைகளையும் வல்லான் அல்லாஹு தஆலா வல்லல் நபி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் நமக்கு நிறைவேற்றி தருவான். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சலவாத்தை நாம் வளமையாக ஓதி வருவோம். வல்லான் அல்லாஹு தஆலாவின் மகத்தான சன்மானங்களை பெறுவோம். அவனுடைய கருணையையும் அவனுடைய அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹு தஆலா கண்மணியாகும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், அவர்கள் மீது நாம் மோதக்கூடிய இது போன்ற சலவாத்துகளின் பொருட்டால் நம்முடைய உலகத்தின் தேவைகளையும் மறுமைகளின் தேவைகளையும் முழுமையாக நிறைவேற்றி தருவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.